நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி பைமெட்டல் இந்த ஃபீஸ் டபுள் டோர் இது எப்படி நாம் செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். நாளைக்கு நாளை மறுநாள் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ உங்களுக்கு பதிவிட போகிறேன். இது வரைக்கும் தமிழில் அந்த வீடியோ வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். வந்திருந்தாலும் நல்லது. சாம்சங் டபுள் டோர் இன்வெர்டர் கம்ப்ரஸர், அதோட ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நாம் தெளிவாக அதை பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோவில் இல்லை, அதுக்கான பதிவு நான் போட்டிகிட்ருக்கிறேன். அது ரெடியான உடனே நாளை மறுநாள் உங்களுக்கு அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுவேன். இப்போ வாங்க நாம் பைமெட்டல் ஃபீஸை எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். முதல்ல நான் எடுக்கிற ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சீரிஸ் லம். இதில் பேட்டரி நான் மாற்றி போட்டிருப்பேன். அந்த பேட்டரி நாம் நேராக போட்டுக்கலாம். ஒரே ஒரு பேட்டரியை தான் மாற்றி போட்டிருப்பேன். அந்த ஒரு பேட்டரியை நாம் நேராக போட்டலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதில் கண்டினியூட்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். கண்டினியூட்டி வருது. இப்போ நாம் இந்த பைமெட்டலை நம்ம இப்போ செக் பண்ணணும். இது இப்போ யூனிட்டில் இருந்ததுன்னு சொன்னாக்கா இப்போ நம்ம ஃபிரிசர் பாக்ஸில் இது அட்டாச்சில் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 0 டிகிரியில் இருக்கும்போது மட்டும்தான் இது இன்புட் அவுட்புட்டு நமக்கு காட்டும். கட் ஆஃப் ஆகி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இன்புட் அவுட்புட்டு இதில் வந்து கண்டினியூட்டி வரக்கூடாது. அப்படி ஒருவேளை கண்டினியூட்டி வந்துச்சுன்னா இந்த பைமெட்டல் நமக்கு ஃபால்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்போ நம்ம பைமெட்டலை மாற்றிக்கணும். அதேமாதிரி இந்த ஃபீஸில் பார்த்தீங்கன்னாக்கா யூனிட்டில் இருந்தாலும் சரி தனியாக இருந்தாலும் சரி இதிலிருந்து நமக்கு 2 லைன் இருக்குது இந்த ஃபீஸில். இதோட கண்டினியூட்டி நமக்கு இதில் காட்டணும். இதெல்லாம் கண்டினியூட்டி காட்டணும். பைமெட்டலை கண்டினியூ காட்டக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிதானா? இப்போ நான் 2 பைமெட்டல் வச்சுருக்கிறேன், 2 ஃபீஸ் வச்சுருக்கிறேன். அதை உங்களுக்கு டெமோவாக செஞ்சு காட்டுறேன், பார்த்துங்க. இப்போ முதல்ல இந்த ஒரு ஃபீஸ் எடுத்து நாம் செக் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா காற்று பின்னோடு இருக்குது. அதில் ஒரு எண்டில் 1 லைனை வச்சிடலாம். அடுத்த லைனு அதுக்கு முன்னாடி நம்ம லேம்பு கரெக்டாக இருக்கான்னு அதில் டச் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பாயிண்டில் வைங்க. பாயிண்டில் வச்சா இப்போ நமக்கு கண்டினியூட்டி வருது. அப்போ இந்த ஃபீஸு நமக்கு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இதை ஓரமாக வச்சிடலாம். அதேமாரி இதுவும் புது ஃபீஸு தான் இது. இதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதுலேயும் கண்டினியூட்டி வருது. அப்போ இது நமக்கு நல்லா இருக்குது. இப்போ பைமெட்டலில் நம்ம இதை செக் பண்ணி பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. முதல்ல நம்ம லேம்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு அடுத்த கண்டினியூட்டியில் வைக்கலாம். கண்டினியூட்டியில் வரலை, கண்டினியூட்டி வரலைன்னு சொன்னால் பைமெட்டல் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதோட கண்டினியூட்டி எப்போ வரும்னு பார்த்தீங்கனாக்கா இதை ரெண்டுமே நீங்கள் டச் பண்ணிக்கிட்டு ஃப்ரீசர் பாக்ஸில் போயிட்டு ஐஸில் இதை இந்த பைமெட்டலை வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா அது 0 டிகிரி வரும்போது உங்களுக்கு இதில் வந்து கண்டினியூட்டி வரும். அப்படி வந்ததுன்னா நல்லாயிருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்தாக்கா அது நல்லா இல்லைன்னு அர்த்தம். இப்போ நமக்கு வரல, அப்போ இந்த பைமெட்டல் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது இன்னொரு
பைமெட்டல் இது வந்து பழசு ஃப்ரிட்ஜ்லேருந்து கலட்டினது தான். ஆனால் இது என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி வரல. ஸோ இது நல்லா இருக்குது, எழுதாங்களா? நம்ம லேம்பும் கரெக்டாக இருக்குது. இது தாங்க பைமெட்டல் ஃபீஸு கண்டுபிடிக்கிற முறை. அடுத்தது ஒரு வீடியோ போடுறேன், அதில் வந்து டைமர் எப்படி கண்டுபிடிக்கிறது, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நிறையா வந்து ஃபால்ட்டு கண்டுபிடிக்கிறது, செக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை தான் நீங்கள் நிறையா சேகரிக்கணும். ஒரு ஃப்ரிட்ஜு கேஸ் இல்லை, கேஸ் ஏற்றுறோம், கம்பரசர் போயிடுச்சு, கம்பரசர் மாற்றுறோம், அது பெரிய விஷயம் இல்லைங்க. ஒரு மெக்கானிக் ஒரு டெஸ்டர் வச்சுக்கிட்டு இருந்தாலே இந்த ஃப்ரிட்ஜில் இதுதான் ஃபால்ட்டு அப்படின்னு சொல்கிறவங்க தான் மெக்கானிக்காக இருக்க முடியும். அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா நிறையா ப்ராக்டிக்கல் ஜென்ரல் நாலேஜ் நிறையா தேவைப்படும். நமக்கு நிறையா ஃப்ரிட்ஜ் மாடல்களை வந்து நம்ம பழசு ஓட்ட உடச்சல் எதுவாக இருந்தாலும் நம்ம போயிட்டு பிரித்து பார்க்கணும் அதெல்லாம் கொண்டு போய், ஓகேங்களா? அதேமாதிரி புதுசாக வேலை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த கைலாங்கடை பக்கம் போனீங்கன்னாக்கா நிறையா வந்து ஒரு 500 ரூபாய்க்கு 600 ரூபாய், 700 ரூபாய், 800 ரூபாய் இந்த மாதிரி ரேஞ்சில் பழைய ஃப்ரிட்ஜிங்கு நிறையா கிடைக்கும். அந்த ஃப்ரிட்ஜிங்கில் நீங்கள் வீட்டுக்கு எடுத்து வந்துடுங்க, ஒரு ஆட்டோ வச்சு வீட்டுக்கு எடுத்து வந்துடுங்க. எடுத்து வந்துட்டு அதில் ஃப்ரீசர் பாக்ஸு எந்த மாடலில் இருக்குது, எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அதில் தெர்மோஸ்டாட் இருக்கும், அதை பிரித்து பிரித்து பாருங்கள். நிறையா அந்த கம்ப்ரஸர் இருக்கும், அந்த கம்ப்ரஸர் பாருங்கள். அதில் இருக்க லைனை செக் பண்ணி பாருங்கள். அதில் இருக்க லைனெல்லாம் அந்த காப்பர் லைனெல்லாம் வந்து ஒரு டீபர் போட்டு கட் பண்ணி நீங்களே ஒரு வெல்டு அடித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது மாதிரிலாம் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து மனசுலேருந்து ஒரு பயம் போகும், சரிதானுங்களா? இப்போ ப்ராக்டிக்கலாக பண்ண பண்ண தான் உங்களுக்கு வந்து மனசுலேருந்து ஒரு பயம் போகும். ஒரு கஸ்டமர் வீட்டில் போய்ட்டு நம்ம ஒரு வேலை செய்யும்போது ஒரு தைரியமாக போய் நம்ம செய்ய முடியும். நம்ம எடுத்ததுமே வந்து நம்ம சும்மா தெரியாக நான் படிச்சுட்டேன், ஒரு கஸ்டமர் வீட்டில் போய் நான் வேலை எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னிங்கனாக்கா அங்கே போகும்போது உங்களுக்கு பதட்டமாக இருக்கும். அதனால் இது மாதிரி ஃப்ரிட்ஜுகளை 2-3 கொண்டாந்து வீட்டில் வச்சுக்கிட்டு நல்லா ஜாயிண்ட் அடிக்கும்போது இந்த காப்பர் ஜாயிண்ட் அடிக்கும்போது நிறைய பேர் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மெக்கானிக்காக இருந்தாலும் சரி தான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. அதில் கொஞ்சம் அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 2 ஜாயிண்ட்டு, இந்த 2 ஜாயிண்ட்டு நீங்கள் வெல்டு அடிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா என்ன பண்ணுவோம்னாக்கா அந்த கார்னர் மட்டும்தான் நம்ம அதில் இருக்க அழுக்க கிளீன் பண்ணுவோம். இங்கே இந்த இதில் காலரை கிளீன் பண்ணும், இந்த காலரை கிளீன் பண்ணுவோம், அடுத்து நம்ம டாக்க வைப்போம். ஆனால் அது வந்து மெல்ட்டே ஆகணும் ஃபுல்லாக. அதாவது நம்ம வந்து ஒரு 5 mm அளவுக்கு நம்ம வெல்டு வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஃபுல்லாக பார்த்திங்கனாக்கா வெல்டு அடிக்கிறதுக்கு நமக்கு வந்து இந்தாண்ட ஒரு 1/2 inch, இந்தாண்ட ஒரு 1/2 inch ஜாயிண்ட்டுக்கு ஃபுல்லாக அந்த அழுக்கை வந்து நம்ம கிளீன் பண்ணிடணும். கிளீன் பண்ணிட்டு இப்போ நம்ம டாக்கா வைக்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் நம்ம டாக்கா அடிக்க போகிறோம். ஆனால் வந்து 1/2 inch நம்ம வந்து கிளீன் பண்ணியிருக்கும்போது அந்த லெட்டு பார்த்திங்கன்னா நம்ம மெல்ட்டு பண்ணும்போது நல்லா கரைச்சி இந்த பக்கமும் அந்த பக்கமும் கரைச்சி அதை மோல்டு பண்ணும்போது ப்ரெஷரை அந்த டைமில் கம்மி பண்ணோம், கம்மி பண்ண அழகாக மோல்டு பண்ணும்போது நல்லா மெல்ட் ஆகிட்டு நமக்கு லீக்கேஜிங்கிற ஒரு வார்த்தைக்கு அங்கே இடமே இருக்காது. நல்லா வந்து அந்த லெட்டை வந்து கரைச்சி விட்டுடணும். நம்ம கரைக்காமல் சொல்ல சொல்ல நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு லீக்கேஜ் இருக்கும். அதனால் எடுத்ததுமே ஹை ப்ரெஷர் கொடுக்காம கரெக்டாக கொடுத்து மெல்ட் ஆகிற டைமில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை கம்மி பண்ணுங்கள், இல்லைனாக்கா அந்த டார்ச்சை ஒன்று பேக்கில் கொண்டு வாங்க, அப்படி இல்லைன்னாக்கா சைடில் கொண்டு போங்க. போயிட்டு அப்படியே கரைச்சிங்கனாக்கா கரெக்டாக அந்த கார்னர் அழகாக கரைஞ்சி அந்த பைப்போட பைப்பு ஜாயிண்ட்டாகி ஓட்டிக்கும். அப்போ நமக்கு வெல்டிங்கில் நீங்கள் லீக் இருக்கான்னு சோப் வச்சு செக் பண்ணவே தேவையில்லை, பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு தடவை அது மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம வீடியோவை இது இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கனாக்கா நம்ம நிறையா வீடியோ போட்டுட்டு வரோம், அந்த வகையில் அந்த வீடியோவும் பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோவும் உங்களுக்கு அருமையான பதிவாக தான் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு
என்னோடய பழைய வீடியோக்கள்லாம் இருக்கும், இல்லைனா என்னோடய யாராவது கமெண்ட் பண்ணி அதில் இருக்கும், இல்லை யாராவது கேட்டால் கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களோட சந்தேகங்களை அவ்வப்போது நண்பர்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு பதிலை நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதேமாரி உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுனாக்கா எந்த நேரத்துலேயும் உங்களோட வாட்ஸ்அப்லேயே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு அது அதுக்கான நேரம் கிடைக்கும்போது உங்களுக்கு நான் டக்குன்னு உங்களுக்கு மெசேஜ் போட்டுருவேன். சரிங்க நண்பர்களே, இந்த வீடியோ இதோடு முடிப்போம். அடுத்த வீடியோவில் சாம்சங் இன்வெர்ட்டர் மாடலு, அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சர்க்கிட் போர்டு தான் இருக்கும். அந்த போர்டை நம்ம எப்படி செக் பண்ணணும், அந்த கம்ப்ரஸர் எப்படி செக் பண்ணணும், அதில் வந்து அப் டு டேட் நம்ம எல்லாமே தெளிவாக பார்த்துக்கலாம். நம்மளோட அடுத்த வீடியோவுக்காக காத்திருங்கள். நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.